நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் அவருடைய நாம மகிமடைய நம்மை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிற இயேசுவின் சமூகத்தை நீங்கள் தேடுங்கள். வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள். அதிகமான நேரங்களை ஜபத்துக்கென்று செலவிடுங்கள். ஒரு மேலான பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். யாக்கோபு 5:20 பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. தப்பிப்போன மார்க்கத்தின் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். நண்பானவர்களே, தேவன் இந்த பூமியில் பாவத்தால் தேவ வழிகளை விட்டு, சத்திய வழிகளை விட்டு, சத்தியமான தேவனுடைய மகிமை விட்டு, அக்கிரமங்களை தேடி, பாவங்களை தேடி இந்த உலகம் தப்பி போய் விட்டது. ஆனால் இரக்கமுள்ள தேவன் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்து, நானே வழி, நானே சத்தியம், நானே உங்களுடைய ஜீவன் என்று சொல்லி தன்னைத்தானே நமக்கு வழியாக, சத்தியமாக, ஜீவனாக வெளிப்படுத்தி அவருடைய வழியில் நம்மையெல்லாம் திருப்பி கொண்டார். இல்லாமல் போனால் பாவத்தினால மூழ்கி பாதாள படுகுழிக்கே நம்மளோரும் போய் சேர்ந்திருப்போம். இதே போலதான் மீட்கப்பட்ட நாம் எல்லோருமாய் இன்றைக்கு தவறான வழியில், கேடான வழியில், பாதாளமான வழியில், குடிவெறியின் வழியில், மாய்மாலமான வழியில், தன்னைத்தானே பாவங்களால், கெட்ட நடத்தைகளால், போதைப் பொருளால் கெடுத்து கொண்டு சிறழிந்து போகும் வழியில் போகக்கூடிய எந்த இனத்தாரை, எந்த தேசத்தாராய் இருந்தாலும் கூட சரி, இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு அன்பின் ஆலோசனைகளை கொடுத்து, அவர்கள் மேல் அக்கறை காட்டி, அவர்களுக்காக ஜெபித்து, அவர்களை நல்வழிக்கு கொண்டு வர நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தப்பிப்போன மார்க்கத்தில் இன்றைக்கு கோடி கோடியான கோடி கோடியான ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். முடிவோ அழிவாக அது மாறிப்போகும். அது அவர்களுக்கு தெரியாது. சத்தியத்தை அறிந்த ஜனங்களாகி நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, ஒவ்வொருவரையும் உணர வைத்து மனம் திருப்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்போது அவர்கள் எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டுவிடும். அவர்கள் நன்மையின் ஜனங்களாய், விடுதலையின் ஜனங்களாய், ரட்சிப்பின் ஜனங்களாய், பரலோக பிதாவின் ஜனங்களாய், நல்லவர்களாய், உத்தமர்களாய், உத்தமிகளாய், உண்மையுள்ளவர்களாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாரமான ஒரு ஆத்தும வாஞ்சை தேவனுடைய ஜனங்களாகி நமக்குத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா? அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் நேசரே, நாங்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் பாவ படுகுழியிலே இருந்து பாதாளத்தை நோக்கி சென்றவர்கள். ஆனால் இரக்கமுள்ள இயேசு சாமி, உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீ மீட்டு கொண்டீர். உமது வழியிலே எங்களை அழைத்து கொண்டீர். அதே போல இந்த தேசத்தில் இருக்கும் கொடி கொடியான எங்கள் சகோதர சகோதரிகளை பாதாள வழியிலிருந்து தடுத்து நிறுத்த, பாவமான வழியிலிருந்து அவர்கள் வெளியிலே கொண்டு வர, உம்முடைய அன்பின் வழியிலே, உத்தமத்தின் வழியிலே, உண்மையின் வழியிலே, பரிசுத்த வழியிலே, நீதியின் வழியிலே, ஆசீர்வாத வழியிலே ஒவ்வொரு ஜனங்களையும் வழி நடத்த எல்லாருக்கும் நீர் பலன் தருவீராக. அப்பா, ஆத்துமாக்கள் அழியக்கூடாது என்பது உமது இதே வாஞ்சையாக இருக்கிறது. அப்படியாக எங்களையும் நீ நிரப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.